Welcome to Tailo Tech channel. In this class, we will see fancy blouse. We will see the blouse. This designer blouse. We will design blouse. We will design the blouse. We will design the blouse. We design the blouse. We will try the blouse. இப்போ இது வந்து நம்ம ப்лауஸ் மாடல் வந்து எப்படி தைக்கிறது அப்படினு பார்க்கலாம் பாருங்க ப்лауஸ் ஃபுல்லாவே வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்திருக்காங்க ஃபுல் ப்лауஸும் டைனிங் கிளாத்ல வந்து நான் ப்лауஸ் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கறேன் இப்போ நெக்கோட லெந்தும் லெந்த் மார்க் பண்ணிட்டு நான் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கறேன் இப்போ நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச் அளவுக்கும் ஷோல்டர் வந்து 2 இன்ச் அளவுக்கும் வெச்சிருக்கேன் இது வந்து நான் ஒரு போட் நெக் மாடல் வந்து நம்ம தச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஹாஃப் ஹோல் வந்து 5 இன்ச் அளவுக்கு வந்து நான் வெச்சிருக்கேன் இப்ப இத வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு லைன் போட்டு விட்டுறலாம் சைடுக்கு வந்து ஒரு லைன் போட்டு எக்ஸ்ட்ரா நம்ம தைக்கிறதுக்காக ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிருக்கேன் இப்ப ஹாம் ஹோல் வந்து நம்ம லைட்டா பழிச்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி இப்ப நெக்கோட லெந்த் வந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு வச்சிருக்கேன் இப்ப அகலம் 3 இன்ச் அளவுக்கும் லெந்த் 3 இன்ச் அளவுக்கும் நம்ம வெச்சிருக்கோம் சேர்த்து இத மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப நெக்கோட ஃபுல் லெந்த் வந்து 9 இன்ச் அளவுக்கு வச்சிருக்கேன் இப்போ இது வந்து நம்ம அப்படியே வந்து ஹாம் ஹோல்ல இருந்து அந்த நெக்கோட லெந்த்க்கு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ல இருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு இந்த மாதிரி இன்னொரு லைன் வந்து நான் போட்டு எடுத்துக்கறேன் பாருங்க இப்போ இந்த மாதிரி வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ பேக்க வந்து நம்ம தனியா கட் பண்ணி எடுத்து விட்டுறலாம் நெக்ல இருந்து ஹாம் ஹோல்க்கு ஒரு மார்க் பண்ணிருக்கோம் பாருங்க அந்த மார்க்க கட் பண்ணி எடுத்துறலாம் நெக்ல இருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு இன்னொரு மார்க் பண்ணிருந்தோம் அதையே வந்து நான் கட் பண்ணி எடுத்துறேன் பாருங்க இப்போ இந்த மாதிரி வந்து நான் ரெண்டு பிட் வந்து தனித்தனியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ப்лауஸ் கிளாத் வந்து அந்த டிசைன் கேத்த மாதிரி வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி வெச்சுக்கலாம் வெச்சிட்டு அந்த பேக்க வந்து நம்ம இதல போட்டு கட் பண்ணி எடுத்துறலாம் இந்த அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நெக் பிட்டும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கறேன் இந்த மாதிரி நான் ரெண்டுமே வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இப்போ நெக் வரைக்கும் ஒரு கைட் அளவுக்கு நான் டைல் போட்டு எடுத்துக்கறேன் பாருங்க இப்போ இந்த மாதிரி டைல் போட்டு எடுத்துட்டு லைட்டா நான் கட் பண்ணி விட்டுட்டு அத வந்து நான் திருப்பி எடுத்துக்கறேன் இந்த மாதிரி லைனிங் கிளாத் வந்து உள் சைடு போற மாதிரி நான் திருப்பி எடுத்துக்கிட்டு அந்த நெக் ஓரத்துல வந்து நான் டைல் போட்டு எடுத்துக்கறேன் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் டைல் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ லைனிங் கிளாத்தும் ப்лауஸ் கிளாத்தும் நம்ம கீழ இருக்கிற பாகத்துல வந்து தச்சி எடுத்துக்கலாம் இப்போ கீழ 2 இன்ச் அளவுக்கு வந்து நான் மடிச்சு தைக்கிறதுக்காக விட்டுருக்கேன் அதையும் வந்து லைட்டா நம்ம மடிச்சிட்டு டைல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்து பேக் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ பேக் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு இது ரெண்டா மடிச்சிட்டு சென்டர் வந்து நான் கட் பண்ணி எடுத்துறேன் பாருங்க இப்போ இந்த மாதிரி வந்து சென்டர் வந்து நான் ரெண்டா வந்து தனித்தனியா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த சென்டர் பிட்டுக்கு வந்து நான் லைனிங் கிளாத் வச்சிட்டு இந்த மாதிரி ஒன் சைடு வந்து நான் தச்சி எடுத்துக்கிறேன் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தச்சி எடுத்துக்கிட்டு அந்த கிளாத் வந்து நம்ம உள் சைடு போற மாதிரி மடிச்சிட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாட்டத்துல வந்து நான் 2 இன்ச் அளவுக்கு விட்டுருக்கேன் அதனால வந்து அதை அப்படியே விட்டுட்டு நம்ம பாட்டம் மடிக்கும் போது உள் சைடு சேர்த்து நம்ம மடிச்சு தச்சிடலாம் இப்போ மேலே நெக் சைடு மட்டும் நான் கரெக்டாக வர மாதிரி கவர் பண்ணி தச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ அதே மாதிரி வந்து இன்னொரு சைடும் வந்து நான் தச்சி எடுத்துக்கிறேன் இப்போ ரெண்டு சைடுமே வந்து நான் இந்த மாதிரி மடிச்சிட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன்
பாருங்க இப்போ ரெண்டு சைடு வந்து நான் இந்த அளவுக்கு வந்து மடிச்சிட்டு இதை தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். மேலே இன்னொரு பிட்டு நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்க, அந்த பிட்டையும் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்கு வரைக்கும் நான் விட்டுட்டு நெக்குக்கு ஒரு நெக்கு வந்து நம்ம கட் பண்ண பாருங்க, அது வரைக்கும் கைடு அளவுக்கு வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிட்டு நான் அதை திருப்பிட்டு அந்த நெக்கு ஓரத்தில் வந்து தையல் போட்டுடலாம். மேல் நெக்கும் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அது லைனிங் கிளாத்தும் நம்ம பிளவுஸ் கிளாத்தும் தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து தச்சு எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத் வந்து நான் கட் பண்ணி விட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த அளவுக்கு மேல் சைடு பிட்டும் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் கோல்டு கலர் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கோல்டு கலர் கிளாத்தில் வந்து நம்ம பிங்க் கலர் கிளாத் வந்து சின்னதாக இந்த மாதிரி மடிச்சுட்டு உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு நான் கோல்டு கலர் த்ரெட் போட்டு அதை நான் டைட் பண்ணி விட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்து டைட் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் அதை கட் பண்ணி எடுத்துடுறேன் பாருங்க. இந்த மாதிரி வந்து நம்ம சின்ன சின்ன பால்ஸாக வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான அளவு. இப்போ அந்த பால்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ கோல்டு கலரில் வந்து நான் கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த கிராஸ் பீஸை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஓரத்தில் வந்து பைப்பிங் தைக்கிற அளவுக்கு வந்து நம்ம மடிச்சிட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க. இப்போ இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துட்டேன். நான் வந்து இதை த்ரெட் பைப்பிங் பண்ண போகிறேன். அதுக்காக வந்து நான் ஒன் சைட் கைடு வந்து மாற்றிக்கிறேன். இப்போ கைடு வந்து நம்ம எடுத்துட்டு நம்ம ஒன் சைட் கைடு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதை வந்து நம்ம இதை செட் பண்ணி டைட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் இதை டைட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். டைட் பண்ணி எடுத்துட்டு நான் த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த த்ரெட்டை வச்சுட்டு நம்ம அந்த பைப்பிங் தைச்சிருக்கோம் பாருங்கள், அந்த கிளாத்தில் வச்சுட்டு இதை நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நம்ம ஒன் சைட் கைட் போட்டு தைக்கும்போது நம்மளுக்கு அந்த த்ரெட் அளவுக்கு கரெக்டாக வந்து ஈவனாக நம்மளுக்கு அந்த பைப்பிங் வந்து கிடைக்கும். இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக வந்து நான் இந்த மாதிரி தச்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இது பேக் வந்து நம்ம தனியாக வந்து பேக் கட் பண்ணிவிட்டு சென்டர் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த சென்டரில் வந்து இந்த பால்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அது ஒரு கால் இன்ச் அளவுக்கு கேப் விட்டு அந்த பால்ஸ் வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ சென்டர் வந்து நான் இதை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு ஜாயின்ட்டிங் வேண்டாம், நமக்கு பேக் ஹூக் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து ஜாயின் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு நம்ம காஜாவும் ஹூக்ஸும் வந்து தச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் சென்டர் வந்து பேக் ஹூக் வேண்டாம் அப்படின்னு நினைச்சதுனால அந்த சென்டர் வந்து நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு அடியில் வந்து ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு வந்து ஒரு கிளாத் வச்சுட்டு நான் அந்த சென்டரை ஜாயின் பண்ணி விட்டுறேன். இப்போ மேலே வந்து நெக்குக்கிட்ட நம்ம கரெக்டாக வச்சுட்டு தையல் போட்டுக்கிட்டோம். இப்போ கீழே வந்து நம்ம மடிச்சு தைக்கிறதுக்காக விட்டுருக்கோம், அதனால் வந்து மடித்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தையல் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பேக்கும் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பேக்கில் வந்து அந்த நெக்கு ஓரத்தில் வந்து நான் த்ரெட் பைப்பிங் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். த்ரெட் பைப்பிங் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஈவனாக வந்து ஒரே மாதிரி வர்ற மாதிரி நம்ம த்ரெட் பைப்பிங் வச்சுட்டு இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கலாம். இப்போ கீழே இருக்கிற நெக்குக்கு வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி மேல் சைடு வர நெக்குக்கும் வந்து நான் தச்சு எடுத்துக்கிறேன்.
பாருங்க இப்போ மேல் லெக்குக்கும் வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் பிங்க் கலர் கிளாத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி மடிச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்க இந்த அளவுக்கு வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ மேல் நெக்கில் வந்து நான் இந்த மாதிரி வச்சுட்டு இதை தையல் போட்டுறேன். பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து நான் தச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் மேல் நெக்குக்கு. இப்போ இதை வந்து நம்ம கீழே கட் பண்ண கிளாத் பிட்டும் மேலே கட் பண்ணியிருக்கிற இன்னொரு பிட்டும் ரெண்டும் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம இதை உள்ளே வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இன்னொரு சைடும் அதே மாதிரி வந்து லூஸ் வராமல் நம்ம நீட்டாக வச்சுக்கிட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள் இப்போ இந்த பேக் வந்து இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாட்டத்துலேயும் வந்து நான் த்ரெட் பைப்பிங் வச்சு தச்சுருக்கேன். இப்போ இந்த டிசைன் வந்து நம்ம தச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ நெக்குக்கு வந்து நான் பிங்க் கலரில் வந்து பைப்பிங் தச்சு எடுத்திருக்கேன். இதை பார்க்குறதுக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப லுக்காகவும் இருக்குது. இந்த ஃபேன்சி பிளவுஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஃபேன்சி மாடலில் வந்து நீங்கள் பிளவுஸ் தச்சு போடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த சாரீக்கு வேணால் மேட்ச் பண்ணி போடுற மாதிரியும் ரொம்ப லுக்காகவும் இருக்கும், ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி வந்து நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோகளும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி டிசைன்ஸும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.